ஓம்கம் கணபதியே நமக, குருவடி சரணம், திருவடி சரணம். யூடியூப் நேயர்களுக்கு அனைவர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடர் தினேஷ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ராகு கேதுவை பற்றிய சிறப்பு செய்தி, சிறப்பு பரிகாரம். அதாவது வந்து ராகு கேது இருந்தால் உங்கள் இதில் வந்து இப்படி இருக்காங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு ராகு கேதுவினுடைய ஒரு அமைப்பிலே ஷேடோ பிளானட் என்று. அதாவது வந்து அதை பற்றி ஒரு நல்ல சிறப்பு வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ கிரகங்களின் தத்துவம், அப்போ கிரகங்களின் தத்துவம்னா நான் வந்து இன்றைக்கி ராகு கேது மட்டும் பேச போகிறேன். ராகு பகவான் வந்து பெண் கிரகம், கேது பகவான் வந்து அலி கிரகம். அதே மாதிரி வந்து ராகு பகவான் வந்து கருப்பு நிறம், கேது பகவான் வந்து சிவப்பு நிறம். அதே மாதிரி வந்து ராகு கேதுக்கு வந்து கம்யூனிட்டி வந்து சங்கிரம ஜாதி. அதே மாதிரி வந்து ராகு கேது வந்து கிரகங்களினுடைய வடிவத்தில் உயரமானவர். அதே மாதிரி வந்து கிரக அவயங்கள், கிரக அவயங்கள் வந்து கேதுவுக்கு வந்து கை தோல் ரெண்டும் எடுத்துக்க வேண்டிய சமாச்சாரம். ராகுக்கு வந்து பாதத்தை எடுத்துக்கலாம், கணுக்கால் எடுத்துக்கலாம், தொடையை எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ராகுக்குண்டான உலக பொருளை வந்து கருங்கல், கேதுக்கு வந்து துருக்கல். இப்போ ராகு கேதுக்கு என்ன பாசை? துளுக்கு பாசை, அந்நிய பாசை. அதே மாதிரி வந்து ராகுக்கு வந்து நவரத்னம், கோமேதகம். கேதுக்கு வந்து வைடூரியம். இப்போ ராகுக்கு வந்து உண்டான வஸ்திரம் கருப்புடன் சித்திரங்கள் சம்பந்தம். கேது வந்து புள்ளிகளையுடைய சிவப்பு பல நிறங், அதாவது நிறங்கள். இப்போ ராகுக்கு வந்து தூப தீபத்தில் வந்து கடுகு, கேதுக்கு வந்து செம்மரம். கிரகங்களுடைய வாகனங்களுடைய அமைப்பிலே ராகு பகவான் வந்து ஆடு, கேது பகவான் வந்து சிம்மம். சரி, அதே மாதிரி வந்து ராகு கேது வந்து ஜாதகத்தில் வந்து சுத்தமாக மறைஞ்சு இது பண்ணக்கூடிய மறைவுஸ்தானம் அப்படின்னு சொன்னால், அந்த மறைவுஸ்தானங்கிற அமைப்பில் லக்னத்துக்கு வந்து எட்டாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துல வந்து ராகோ கேதோ இருந்தாலும், பன்னெண்டில் வந்து ராகு கேது இருந்தாலும் அது மறைவுஸ்தானம் தான். அப்படி சாஸ்திரம் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சமீத்தில் வந்து ராகுக்கு வந்து அருகு, கேதுக்கு வந்து தர்ப்பை. அதே மாதிரி வந்து ராகுக்கு வந்து கைப்பு, அதே மாதிரி கேதுக்கு வந்து உரைப்பு. ராகுக்கு கேதுக்கு வந்து ஆகாய கிரகம், பஞ்சபூத அமைப்பிலே. அதே மாதிரி வந்து ராகு கேதுக்கு வந்து பித்தநாடி, அதே ராகு கேக்கு வந்து தென்மேற்கு, கேதுக்கு வந்து வடமேற்கு. அதே மாதிரி வந்து ராகுக்கு வந்து உண்டான அதிதேவதை காளி, துர்க்கை, கருமாரியம்மன். கேதுக்கு வந்து விநாயகர், சண்டிகேஸ்வரர். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ராகு வந்து ஒரு ராசியிலே ஒன்றரை வருஷம் சஞ்சரிப்பார். அதே மாதிரி கேது வந்து ஒவ்வொரு ராசியிலையும் ஒன்றரை வருஷம் சஞ்சரிப்பாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து சரக்கிரக அமைப்பிலே ராகு கேது உண்டு. அதே மாதிரி வந்து குணம், சாத்மீகம், ராட்சசம், தாமசம், மூன்று குணங்கள் இருக்கின்றன. அந்த மூணு குணத்திலே ராகு பகவானும் கேது பகவானும் தாமச குணத்தை சார்ந்தவர்கள். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அப்புறம் ரெண்டாவது வந்து ராகு பகவான் நட்பாக இருக்க, ராகு பகவான் கேது பகவான் கன்னி மீனத்தில் வந்து நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து உச்சமாக இருக்கக்கூடிய இடம் வந்து ரிஷபம், விருச்சிகத்தில் வந்து ராகு பகவான் ரிஷபத்தில் உச்சம், கேது பகவான் வந்து விருச்சிகத்தில் வந்து உச்சம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து ராகு பகவான் விருச்சிகத்தில் வந்து நீசம், ரிஷபத்தில் வந்து கேது பகவான் வந்து நீசம். அதே மாதிரி வந்து மூலத்திரிகோணங்கிற அமைப்பில் ராகு பகவான் ரிஷபத்தில் வந்து மூலத்திரிகோணம், கேது பகவான் வந்து விருச்சிகத்தில் வந்து மூலத்திரிகோணம். ராகு கேதுக்கு வந்து நட்பு வீடுகள் மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், மீனம். ராகு கேதுக்கு வந்து கடகம், சிம்மம், பகை வீடுகள். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ராகு கேது கிரகங்கள் எதிர்ப்புறமாக சஞ்சாரம் செய்வார்கள். சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் பிற்கூறிலே பலனை கொடுப்பார்கள். அதே மாதிரி வந்து ராகு கேது வந்து ஒரு வீட்டிலிருந்து மாறுறதுக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடியே அடுத்த வீட்டினுடைய பலனை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு.
ராகு கேதுகள் இவைகள் கிரகங்கள் அல்ல, இவை சாயாக்கிரகங்கள். சூரியன் சந்திரன் வானத்தில் சஞ்சாரம் செய்ய அப்பிரதட்சிணமாக சுற்றும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதோ, அந்த கிரகங்களை பார்வை கொண்டுள்ளனவோ, அக்கிரகத்தின் தத்துவங்களை வாங்கி கொண்டு பலாபலனை அளிப்பார்கள். சீரசாகரம் என்னும் பாற்கடலை தேவர்களும் அரக்கர்களும் கடந்து அமிர்தம் அளித்தார்கள் என புராணம் சொல்கிறது. அப்பொழுது ஒரு அரக்கன் தேவ உருவில் வந்து அமிர்தத்தை விஷ்ணுவிடம் பெற்றார். மாறு வேடத்தில் வந்த அரக்கனை சூரிய சந்திரர்கள் விஷ்ணுவுக்கு காட்டி கொடுத்தார்கள். அதன் பெயரில் திருமால் தன் சக்கராயத்தால் அரக்கன் சிரத்தை துண்டாகவும் சிரம் ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் ஆயிற்றன. முன்னோர்கள் கூறியுள்ளனர், சூரிய சந்திரர்கள் தன்னை காட்டி கொடுத்ததால் இவர்களுக்கு ராகேதுவினால் பலத்த பகைமை ஏற்படுகிறது. இந்த சாயாகிரகம் சேர்ந்த எந்த கிரகமும் தோஷத்தை அடைகிறது. முக்கியமாக சூரியனுக்கு ராகுவும் சந்திரனுக்கு கேதுவும் பலத்த தோஷத்தை உண்டாக்கின்றன. சரி, சந்திரன் கேது வந்து சேர்ந்தது அப்படின்னா, சந்திரன் கேது ராசியிலேயும் அம்சத்திலையும் வந்து ஒரே டிகிரியில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கு வந்து சித்தப்பெருமை கட்டாயமாக வரும். சரி, உன் இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஜாதகத்துப்படி ராகு கேது அதாவது ரெண்டாம் இடம், எட்டாம் இடம், பன்னெண்டாம் இடம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஜாதகனுடைய அப்போ ராகு வீடு கொடுத்த கிரகம் வந்து டெபாசிட்டர் நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், கெட்டிருந்தது அப்படின்னா அது பிரச்சனை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ வேணாமாப்பா, ராகு கேது ராகு வந்து லக்னத்தில் கேது வந்து ஏழாம் இடத்துல உட்காந்துருக்குது, அப்போ வந்து அந்த குடும்பத்திலே அவர்கள் பாம்படித்த தோஷம் கட்டாயமாக உண்டு. இந்த ராகு கேது வந்து ஆகாத இடத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பாம்படித்த தோஷம் இருக்கிறதுனால, அதாவது வந்து ஒன்று காலகஸ்தியோ அல்லது திருநாகேஸ்வரமோ போய் நீங்கள் வந்து அந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு தடவையில் பரிகாரம் பண்ணால் சரிப்பட்டு வராது. குறைந்த பட்சம் அதாவது வந்து ரெண்டு வீடு ராகு கேது மாறும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷம் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். காலகஸ்தி போய் செய்தாலும் சிறப்பு. அதே மாதிரி வந்து ராகு பகவானுக்கு மெயின் வந்து திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, காலகஸ்தியில் போய் செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா ரெண்டு இதுக்கும் அது வந்து பலம் கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த ராகுகேதுவனுடைய தோஷம் வருகிறதே இந்த பாம்பை வந்து அடித்து கொண்டு போடுவாங்க குடும்பத்தில். அந்த மாதிரி இருக்க ஜாதகத்தில் எடுத்து சொன்னாவே உங்களுக்கு வந்து ராகுகேது லக்னத்துலேருந்து உங்கள் வீட்டில் பாம்பு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆமான்னு தான் சொல்லுவேன், இல்லையும் நல்லா சொல்ல முடியாது. இப்போது எது எந்த அமைப்பில் இருந்தாலும், ஒரு வீக்கான இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு குரு பார்வை கிடைத்தோ மற்ற ஒரு நல்ல கிரகங்களுடைய ஒரு அமைப்பு இருந்தாலுமே இந்த தோஷம் பாதிக்காது. இல்லை என்றால் குரு பார்த்தால் அந்த தோஷம் இல்லை என்று சொல்லலாம். குரு பார்க்காம வேற வந்து எந்தை பார்த்தாலும் அந்த தோஷம் உண்டு என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து கடகத்தில் ராகோ சிம்மத்தில் ராகோ கேதோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ராகு தோஷமே இல்லாட்டி நீங்கள் போய் வந்து காலகஸ்தியில் ரெண்டு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ராகு கேதுவனுடைய தோஷம் உங்களை விட்டு ஒளிந்து விடும். இப்போ ராகு எட்டு பன்னெண்டு நாலில் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய கதவு வந்து எப்படியாவது அது எத்தச்சோட்டு பங்களாவாக இருந்தாலும் சரி அந்த கதவு வந்து தூருட்டு போயிடும். நீங்கள் பாருங்கள், சோதிச்சு பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் வந்து ராகு கேது இருந்தது அப்படின்னா, அதாவது ராகு கேது வந்து ஒரு ஆகாத இடத்துல இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கட்டாயமாக உண்டு. உங்கள் வீட்டில் இருக்கும் கதவுகளில் இந்த ராகு கேது பகவான் இருந்தால் கட்டாயமாக, அதாவது வந்து தூர் விட்டிருக்கும், தூர் விட்டிருக்கும் என்று சொன்னால் எது எத்தச்சோட்டு கோடி கோடியே போட்டு கட்டியிருந்தாலும் சரி அந்த கதவு வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் இதுபட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து ராகு கேது பகவானால் உண்டு. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முடிந்த அளவுக்கு இது வந்து அந்த தோஷம் வந்து நிறைய அந்த காலத்திலே செய்திருக்கின்றபடியால் தான் இந்த ராகு கேது தோஷம் வருகிறது. அதற்கு நம்பிக்கையுடன் போய் காலகஸ்தியில் செஞ்சுட்டு இது பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷம் விலகி நன்மைகள் நடக்கும். கிரகணம் பிடிக்குது, கிரகணம் பிடிச்சா டப் டப்புன்னு சொன்ன மாதிரியே நடக்குது இல்லை, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இந்த ராகு கேதுவனுடைய ஒரு தோஷம். அதற்காகவும் கண்டுபிடித்து வைத்து போய் போய்விட்டார்கள். இப்போ ராகு கேது காலகஸ்தியில் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான எல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் பெரியோர்கள் முன்னு இந்த ஜோதிட பெரியோர்கள் ரெண்டாவது வந்த பெரியோர் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த தோஷம் நீங்கிறதுக்காக எந்திரம் அதாவது வந்து நவரத்தினங்கள் இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்தாபனம் பண்ணி வச்சுருக்காங்க. ராகுகேதுக்கு வந்து கஷ்டப்பட்டாவது நீங்கள் வந்து அந்த மாதிரி தோஷம் இருந்தது அப்படின்னா மெயின் போய் நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நன்மை பயக்கும். உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் நீங்கள் காணிக்கை கட்டி வைத்து அதற்கு ஒரு வருடம் டைம் எடுத்து நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப விசேடம். இந்த மாதிரி இந்த ராகுகேதுவனுடைய ஒரு அமைப்பில் அதுக்காக எந்த கிரகமே மனிதனை வந்து கெடுக்காது. அதாவது வந்து அதுக்கு எடுத்து போடு இதுக்கு எடுத்து போடு அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பிக்கிட்டு இருந்தோம்னா குழப்பிட்டு இருக்கு. நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா எதாக இருந்தாலும் கை மேலே பலன். அதான் ராகு பகவான் வந்து
உங்களுக்கு வந்து தோஷத்தை செய்கின்ற அமைப்பில் இருந்தால் இது வேற ஒன்றும் அல்ல, பாம்படித்த தோஷம். அவங்க குடும்பத்தில் ஆராய்ச்சி செஞ்சிருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து கேது பகவான் இருந்தாலும் சரி, ராகு பகவான் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்ததுன்னா மெயின் தோஷம் அது. கேது வந்து செம்பாம்பு, ராகு வந்து கரும்பாம்பு, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. நல்லவாம்பு அடித்தால் கூட தோஷம் தான் இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஏன்னா மனித வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ சமாச்சாரங்களை நாம் பார்த்துத்தான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி வந்து ராகு மெயின் வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல இருந்தால் புண்ணியமே கிடைக்காது. அப்போ புண்ணியம் கிடைக்கணும்னா நீங்கள் அடிக்கடி வணங்கக்கூடிய தெய்வம் ராகுகேது காலகஸ்தை தான் மெயின் பை பண்ணணும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் ராகுகேதுனுடைய அச்சுக்குள்ளே கட்டுப்பட்டு போனால் காலசர்ப்ப தோஷம் என்று பெயர். அது கிட்டத்தட்ட ஒரு 33 வயசுக்கு மேலே தான் அந்த தோஷம் வந்து தீரும் உண்மையான விதி. இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்து ஒரு நம்பிக்கையோடு போய் அதை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த தோஷம் வந்து நீங்கும். அதனால் உங்கள் அனைவருக்கும் ராகுகேது தோஷம் நீங்கள் நன்மை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்போ ராகு வந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு வீடு மாறினா அதில் வந்து இல்லைன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், அதாவது கதவு ஏதோ ஒரு கதவு அந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத ஒரு விதி. ஆகவே நீங்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர், வணக்கம்.